ஓகே, இப்போ நம்ம முதல்ல சால்னா தயார் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்களை பார்ப்போம். முதல்ல வந்து நான் வந்து கிராம்பு, லவங்க இலை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், ஸ்டார் சோம்பு, பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நைஸாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் பெரிய பெருசாக சின்ன வெங்காயம், தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நாம் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும், அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாத்தூள், மட்டன் மசாலாத்தூள், ஃபைனலாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இதுதான் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இந்த சோம்பு இந்த ஜாமானில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ஆனியன் அண்டு பச்சை மிளகாய் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நைஸாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை மட்டும் நம்ம இதில் பண்ணிக்கணும். அடுத்து உள்ள இந்த ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் தக்காளி, அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அத்தனை தூள்களும் அதில் சேர்க்கணும். சேர்த்து தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. இந்த புதினா லீஃபையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சால்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலாக இந்த தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க, அண்டு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த மாவில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஆயிலு அண்ட் சுகர், நெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு எக்கு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எக்கு ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாவு பிசைஞ்சிட்டேன், இன்னும் நல்லா பிசையணும். நல்லா அந்த இதுலேயே வச்சு அடித்து தான் பிசைவேன். இப்படி தாங்க நல்லா பிசையணும். எக்ஸஸாக இதில் ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். இது கடையில் செய்கிறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்ல ஒரு ஹைஜீனிக்காக நல்லாயிருக்கும். எப்போதுமே என் பையனோட பர்த்டே அன்னைக்கு மெனுவில் கண்டிப்பாக பரோட்டா சால்னா இருக்கும். அதுவும் நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். ஸ்டார்ட். ஓகே, மாவு எடுத்து இந்த உருட்டுக்கட்டையால் நல்லா மெலிசாக தேத்திட்டேங்க. பாருங்கள் பேப்பர் மாதிரி வரும். இதில் நான் ஒரு 3 types ஆஃப் பரோட்டா மாடல் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு துணியை எடுத்து இப்படி மடக்கி மடக்கி வைக்கிற மாதிரி தான். இப்படி இப்படி பண்ணியாச்சுங்க, லேயர் லேயராக இருக்குது. அப்படியே சுற்றி இப்படி பண்ணிடலாம். ஸோ இப்படி தனியாக வச்சுருங்க, உடனே நம்ம உருட்டக்கூடாது.
நெக்ஸ்ட் ஆயில் விட்டுக்கங்க கீழே அது மேல இது வச்சி நல்ல ரெண்டு பக்கமும் இப்படி பண்ணுங்க அதுக்கு அப்புறம் எது எடுக்க கூடாது இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி ஓபன் இருந்தா கேஞ்சதுனா ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ இதுதான் செகண்ட் மெத்தட் இது எப்படி பண்ற பாருங்க இங்க இருந்து எடுத்து இப்படி ஒன்னு ஜஸ்ட் இப்படி ஒன்னு ஜஸ்ட் இப்படி ஒன்னு அடுத்து இப்படி அடுத்து இப்படி அடுத்து இப்படி அடுத்து இப்படி சோ அப்படி லைட்டா அது பண்ணி இ வெச்சு சோ தி செகண்ட் ஸ்டெப் மெத்தட் வச்சிருங்க இப்போ இது தர்ட் மெத்தட்ங்க சோ ஒண்ணு இல்ல அப்படி பண்ணிட்டு நைஃபால ஒவ்வொரு லேயரா கட் பண்ணுங்க நாம இத வந்து கோதுமை மாவுல கூட இந்த டைப் நம்ம அழகா செய்யலாம் மைதா மாவு ஒத்துக்காது இல்ல பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு கோதுமை மாவுல பண்ணல நான் அதுலயும் பண்ணிருக்கேன் நல்லா வந்திருக்கு சோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு லேயரா கையில பிடிச்சுக்குங்க சோ ஜஸ்ட் நம்ம துணி எடுக்கிற மாதிரி தான் சோ வந்துட்டு பாத்தீங்களா லேயரா அவ்வளவுதான் இப்போ நாம என்ன செய்யணும் போட்டு வச்சிருக்கதுல இதுக்கு ஆயில் தாங்க அதிகமாக தேவைப்படும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க லைட்டாக ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அழுத்தி நாம இப்போ தவாவில் போட்டுடலாம் தோசைக்கல்லில் போட்டுடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க எவ்வளோ பஃப்னு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் பாருங்க ஸோ இப்போ சூடாக இருக்குது எடுத்து அவ்வளோதான் ஸோ லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க சாஃப்டாக இருக்கும் பரோட்டா சால்னா ரெடி